குயிக் சாஃப்ட் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம், வாயேஜர் அனலிட்டிக்ஸ் என்ற நிறுவனத்துடன், இஸ்ரேல் சேர்ந்த அந்த நிறுவனத்துடன் புது ஒரு பிஸ்னஸ் யூனிட் துவங்கியிருக்கிறாங்க. அதை திறந்து வைக்கிறதில் பெருமை கொள்கிறேன். தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் இருவர், இந்த ஷமர்ஷா மற்றும் அசோக் ஆகிய இருவரும் இணைந்து இந்த புது வணிக நிறுவனத்தை துவங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிறுவனம். ஏன்னா சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த இரு தொழில் முனைவோர்கள், ஷமர்ஷா மற்றும் அசோக் ஆகிய இருவரும் இணைந்து குயிக் சாஃப்ட் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் ஒரு புது தொழில் உப நிறுவனத்தை துவங்கியிருக்கிறார்கள். வாயேஜர் அனலிட்டிக்ஸ் என்ற இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது. இது நுண்ணறிவு துறை, குறிப்பாக போலீஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் நமது இராணுவத்துறைக்கு தேவையான நுண்ணறிவு சேகரிப்பு மற்றும் நுண்ணறிவை சேகரிக்கக்கூடிய டேட்டாவை அர்த்தப்படுத்தக்கூடிய பகுப்பாய்வு நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் துறையில் சென்னை, தமிழகம் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது ரெண்டு இடங்களில் நம்ம வந்து இப்போ முன்னணியில் இருக்கோம் இந்திய அளவில். ஒன்று செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மற்றும் இன்னொன்று சாஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த ரெண்டுலேயும் வந்து தமிழகம் இப்போது ஐடி துறையில் முன்னணியில் இருந்துகிட்ருக்கு. அந்த வரிசையில் சிறு குறு நிறுவனங்களும் வளர்ந்து வருகின்றன. இன்றைக்கி இந்த குயிக் சாஃப்ட் சொல்யூஷன்ஸுடைய இந்த வாயேஜர் அனலிட்டிக்ஸ் டிவிஷனை துவங்கி வைக்கிறதுல பெருமை அடைகிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் குறிப்பாக சாஃப்ட்வேர் துறைக்கு ஊக்கமாக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவடியில் வந்துட்டுருக்கிற பட்டாபிராம் டைல் பார்க் இதற்கு ஒரு மிக உன்னதமான உதாரணமாக அமையப்போது, 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த டைடில் பார்க் இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஊக்கத்தில் வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. இதுபோல் ஒரு பக்கம் பெருநிறுவனங்கள் டெல், காக்னிசன்ட், டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்கள் முத்திரையை விரித்து கொண்டு சென்றாலும், இன்னொரு பக்கம் தமிழகத்தின் சாஃப்ட்வேர் துறையின் அடிநாதம் என்பது அங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு எம்எஸ்எம்இ யூனிட் அன்றைக்கி திறந்து வைக்கிறதுல பெருமை அடைகிறேன். தொழில் முனைப்புக்கு உகந்த இடம், குறிப்பாக ஸ்டார்ட் அப்ஸுக்கு உகந்த இடம் தமிழகம் என்று இன்றைக்கி அனைவரும் சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறது. புதிய ஸ்டார்ட் அப் பாலிசி, புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி, இந்த மாதிரி பல புது கொள்கைகளை வகுத்து இன்றைக்கி தொழில் முனைப்பில் முதலிடத்தில் தமிழகம் இலங்கி வருகிறது என்பதை கூறுவதில் பெருமை அடைகிறேன். கேளுங்கள். கட்சியுடைய பார்வை தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடம்பூர்ராஜு, ஜெயக்குமார் இருவருமே அதை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ அது ஒரு அவங்க மாற்றுக்கருத்தாக முன்வைக்கிறது. பெரியார் செஞ்சிருக்கிறாரு, அம்பேத்கர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற கருத்தை அவங்க சொல்கிறாங்க. மனுஸ்மிருதி என்பது ஆக்சுவலாக எத்தனை பேர் அதை படிச்சுட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதை புரிந்து கொள்வதில் பல விதமான அர்த்தப்படுத்துவர்கள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட கட்சியில் நாங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதோட திருமாவளவன் அவர்கள் நார்மலாக ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய ஒருத்தர். அவருடைய பேச்சை வந்து வெட்டி ஒட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்றது பலரும் சொல்கிற கருத்து. நானும் அதை முழுமையாக அவருடைய இதை படித்து பார்த்தேன். அந்த இதில் வந்து மனுஸ்மிருதியில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது என்று அவர் சொன்னது நான் அறிந்த வரையில் உண்மை இல்லை. ஆனால் அது வந்து பலரும் வந்து அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து மனுஸ்மிருதியில் பெண்களை இழிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்வது, நான் அந்த அடிப்படை டெக்ஸ்ட்டு சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஆனால் நான் பார்த்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் அந்த மாதிரி வந்து இல்லை. கண்டிப்பாக வந்து பெண்களுக்கான இடம் என்பது பண்டைய தமிழகத்தில் எப்படி இருந்தது, பண்டைய பாரதத்தில் எப்படி இருந்தது, இந்த விவகாரங்களுக்குள்ளே நம்ம போனோம்னா பல மாற்றுக்கருத்துகள் இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் எப்படி இருந்தது பெண்களுடைய நிலை, பெண்களுடைய நிலை இன்று அம்மாவின் ஆட்சியில் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணாதிரிடம் முன்னிட்டுருக்கோம். நான் இதில் பார்க்க என்னுடைய பார்வை வந்து வித்தியாசங்க. என்னுடைய பார்வை வந்து நீங்கள் பண்டைய கால இந்தியா பண்டைய கால தமிழகம்னு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இதில் வேலைக்காகாது. திமுக பீரியடில் பெண்களுடைய நிலை என்ன மாதிரி இருந்தது, இந்த 9 வருஷத்தில் பெண்களுடைய நிலை எப்படி கொண்டு வந்திருக்கோம், ஒரு
சமநிலை என்பது எப்பயுமே கொடுக்கறது அனைத்து இந்திய நாதரோட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அம்மாவோட 26 திட்டங்கள் அம்மா பேரில் இருக்குன்னா அதில் பாதிக்கு மேலே திட்டங்கள் பெண்களுக்காக, பெண்களுக்கு அரசியலில் சமநிலை தந்தது புரட்சி தலைவி அம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிறப்பா தமிழகத்தை பற்றி பேசணும் அண்ணன் திருமாவளவனார்கள், அதை பாஸ் பேசாமல் நீங்கள் வந்து மனு நீதி என்ன சொல்லியிருக்கு, அது யார் எழுதுனா, எப்போ எழுதுனாங்க, எப்போ இருந்தது, தமிழ்நாடு மனுஸ்மிருதியை பிடிச்சதா பிடிக்கலையா, இது எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்கள். அதை போய் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அதை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையை பார்க்கணும். பெண்களுடைய நிலை இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் எப்படி இருக்குது, அவர் உறவு வைக்க துடித்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ஏன் வந்து இன்றைக்கி இருக்கிற பெண்களில் பாதிக்கு மேலே ஒரு நல்ல பெர்சன்டேஜ் வந்து அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை ஏன் உயிராக வச்சுருக்கிறாங்க, ஏன் இன்றைக்கும் கூட ஒரு அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு பெண்மணிக்கு அதிமுக தான் வந்து ஒரு நல்ல நுழைவாயிலாக இருக்கிறது. இதை அவர் பார்த்து பேசணுமே தவிர என்றைக்கோ நடந்த விஷயங்கள், என்றைக்கோ இருந்ததா சொல்லப்படுற விஷயங்கள், அதில் கூட 1000 கருத்து மாற்றங்கள் இருக்குது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மனுஸ்மிருதி இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்ற காலத்தில் பெரியார் அவர்கள் பல சமுதாய இழிவுகளை எதிர்த்து போரிடும் பொழுது இது ஒரு சின்னமாக வைத்து அவர்கள் போரிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் பெரியாருடைய போராட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம் எந்த இடத்துலையும் வந்து. ஆனால் அதை காரணமாக வச்சுட்டு இன்றைக்கி யார் வந்து மனுஸ்மிருதி எடுத்து படிச்சுட்டு இருக்கா, யாராவது ஒரு வீட்டில் நீங்கள் இவ்வளவு தாக்கிட்டு இருக்கிற அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க வீட்டிலையும் யாராவது மனுஸ்மிருதி படிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அவர்களுக்கு வழியாற்றுவது ஒரு பகவத்கீதையோ ஒரு மற்ற விஷயங்களோ இப்போ வந்து இருக்குது. ஈவன் வேதங்களோ உபநிஷத்துக்களோ அது எதையுமே நீங்கள் எடுத்து பார்க்கல. எங்கேயோ இருந்து ஒரு மனுஸ்மிருதி எடுத்து அதை தமிழில் படித்தவங்களே வந்து ஒரு ஒரு நூற்றுக்கு ஒருத்தர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து ஏதோ அந்த வழி தான் இன்றைக்கி வந்து இந்து சமுதாயம் நடக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் தவறுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மத வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் புரட்சி தலைவியும் தமிழகத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மீண்டும் வந்து பின்னால் போய் 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது, 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேசுகிறது வந்து அரசியல் நினைக்கிறேன். அன் திருமானவர்களுக்கு பல விஷயங்கள் எடுத்து போரிடுறாங்க, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுடைய எழுச்சியை வச்சு அந்த மாதிரி வந்து எத்தனையோ இருக்குது போராடுறதுக்கு. இதை எதுக்கு எடுக்கணுன்றது என்னுடைய அன்பு கோரிக்கை. இன்றைக்கி இருக்கிற கள நிலவரத்தில் ஆணுக்கு பெண் நிகர், இன்ஃபேக்ட் ஆணை விட பெண் ஒரு மாற்று உயர்வுன்னு இன்றைக்கி தமிழகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். 33% பெண்களுக்கு உள்ளாட்சியில் கொடுத்து இன்றைக்கி 50%க்கு மேலே அவங்க வந்துட்டாங்க. 50%க்கு மேலே கொண்டு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 52-53% வந்து இன்றைக்கி உள்ளாட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லா தளங்களிலும் பெண்களுக்கு வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குது அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகம் ஆட்சி. இந்த 9 ஆண்டுகளில் நாங்கள் செய்த சாதனைகள் இன்றைக்கி பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்நேரம் வந்து என்றைக்கோ இருந்ததை எடுத்து பேசுகிறது தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் குறிப்பாக திமுக என்ன செஞ்சது பெண்களுக்கு, அதிமுக என்ன செஞ்சது பெண்களுக்குன்னு எடுத்து பேசுனா அது நல்ல டிபேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து வந்து கொரோனா தொற்று குறைஞ்சிட்டு வருது, பட் அதே மாதிரி அந்த மற்ற நோய் தொற்று அதிகமாக ஆரம்பிச்சது, வைரஸ் தொற்றும் சரி டெங்கு இதை தடுப்பதற்கு நம்ம உங்கள் தமிழக அரசு சார் சுகாதார அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. டெங்கு வந்து சென்ற ஆண்டு இருந்ததை விட மான்சூனில் தான் அவங்களுக்கு வரும், மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் பல இடங்களில் வந்து டெங்கு தாக்கம் கொஞ்சம் கூடியிருக்கு. சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு வந்து குறைவாக இருக்குன்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. 1496 இந்த நம்பர் கொடுத்துருக்கிறாரு, அது வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம்தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற தொற்று நோய்கள் இந்த நேரத்தில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் முழு அட்டென்ஷன் அதில் போட்டுட்ருக்கு. இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறையில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம், எந்த பயமும் வேண்டியதில்லை.